வணக்கம் மக்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா சீ ஃபுட் ஃபெஸ்டிவல் பை மேரியாட். ஆஹா, சீ ஃபுட் ஃபெஸ்டிவல்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம போல நான் எப்படின்னு முத ஆளாக வண்டியை கட்டிட்டு கிளம்பியாச்சு. சரி, உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தா ஆம்பியன்ஸில் மிரட்டி விட்டுருந்தாங்க மேரியாட்டு. ஆம்பியன்ஸ் மட்டும்தான் அப்படி இருக்கா இல்லை ஃபுட்டும் அப்படி இருக்கான்னு சுற்றி பார்த்தா கடலில் ஓடுறது, நீந்துறது, மிதக்கிறது, சும்மா இருக்கிறது எல்லாத்தையும் இறக்கி விட்டுருந்தாங்க. இது மட்டும்தானாலும் அந்த சைடு திரும்பி பார்த்தா நம்ம கிராபுக்கும் ஆயிஸ்டருக்கும் லைவ் செக்ஷன் வேற வச்சுருந்தாங்க. சரி, கிராப் சாப்பிட்ட ஐட்டம் தான், ஆயிஸ்டர் பக்கம் வண்டியை விடுவோன்னு ஸ்ட்ரெயிட்டாக ஆயிஸ்டர் பக்கம் போனோம். நம்ம செஃப்பு போனோடனே நம்மளை க்ரீட் பண்ணிவிட்டு ஆயிஸ்டர் எடுத்து க்ளீன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அப்படியே லெமனை ஸ்குஷ் பண்ணி விட்டு அப்படியே கையில் தூக்கி சோலையாக தந்தார். உண்மையாக சொல்கிறேன்னா பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு, ஏன்னா இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆயிஸ்டர் ட்ரை பண்ணுறது. ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சு நம்ம செஃப்கிட்டே வந்து வேறு என்னலாம் இருக்குன்னு கேட்டோம். அவர் உடனே, நீங்கள் டேபிள் போய் உட்காருங்க, நான் வந்து உங்களுக்கு ஃபிஷ் பிளாட்டரும் ப்ளஸ் நான் உங்களுக்கு இருக்கிறதே பெஸ்ட் டிஷ்ஷஸை உங்கள் டேபிள் கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டாரு. உடனே செஃப்புக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நன்றிகள் பல சொல்லிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போனோம். போகிறவரில் நம்ம கிராப் லைவ் கவுண்டரில் ஒரு கிராப் செட்டி நாடும் சொல்லிட்டு போனோம். சரி, போயிட்டு ஃபுட்டெல்லாம் வந்து டேபிளில் இறங்கிச்சு, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலான்னு பார்த்தோம். உண்மையை சொல்லணும்னா ஆயிஸ்டர் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அது ஃப்ளேவர் நமக்கு அவ்வளோவா தெரியலனாலும் சையின்னு வாய் கொடுத்து இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும். அடுத்ததாக அவங்க கொடுத்த வந்து லெமன் ப்ரான். ஐயோயோ, உண்மையிலே அந்த டேஸ்டினு என் நாக்கில் நிற்கிறதுங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்குட்டு எப்பயுமே நார்மல் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி ஒரு நார்மல் ஸ்குட்டு தான் கொடுத்துருந்தாங்க. அவங்க கொடுத்துருந்த செட்டிநாடு கிராப் என்னமோ எனக்கு ரச ஸ்மெல் வந்துச்சு. எனவோ செட்டிநாடு மசாலாக்கு பதிலாக ரச மசாலா போட்ட மாதிரி இருந்துச்சு. சரி, அதை ஃப்ரீயாக விடுங்க. மற்றபடியாக அவங்ககிட்ட வந்து ஃபிஷ் பிரியாணி, நூடுல்ஸு அப்படின்னா ஜென்ரலாக நம்ம பஃபேல இருக்க வேண்டிய எல்லா ஐட்டமும் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். லாஸ்ட்டாக நாங்கள் கேட்ட அந்த ஃபிஷ் பிளாட்டர் வந்துச்சு. எனக்கு என்னமோ இந்த ஃபிஷ் பிளாட்டர் வந்து அவ்வளோவா ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகலை. ஏன்னா நாங்கள் ஃப்ரெஷ் ஃபிஷ் சாப்பிட்டு வந்தனால எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சா இல்லை அந்த ஏரியாவில் அந்த மாதிரிலாம் ஃபிஷ் கிடைக்குதான்னு எனக்கு சரியாக தெரியல. பட் எனக்கு அது மட்டும் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதே டிசப்பாயின்மெண்ட்டோடு திரும்பி பார்த்தோன்னா அந்த சைடு டெசர்ட் என்ன வாவான்னு அழைச்சிச்சு. போய் டெசர்ட்டில் புதியோ துபக்கடின்னு ஒரு குதியாக குதிச்சு எல்லாத்தையும் ஒரு காலி பண்ணிட்டு அப்படியே வெளியே வரம்பிடுறேன். அங்கே உள்ளே போகும்போதே நான் நோட் பண்ணேன், ஒரு லாலிபாப் வச்சுருந்தாங்க. நான் வெளியே வரம்பேர் அதை எடுத்தேன். எனக்கு உள்ளே போகும்போது புரியல, ஆனால் வெளியே வரம்பேர் தான் அந்த லாலிபாப் எதுக்கு வச்சாங்கன்னு புரிஞ்சிச்சு. உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.